வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளை இன்றும் தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். நிறுவனங்களின் கோப்புகளை புதுப்பிப்பதற்கான தொழிலாளர் காப்பீட்டு நிபந்தனைகள். தொழிலாளர் காயங்கள் மற்றும் விபத்துக்களுக்கு காப்பீடு வழங்குதல், காயங்கள் ஏற்பட்டால் அவர்களின் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் போன்ற தேவைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்காத நிறுவனங்களின் கோப்புகளை விரிவான பட்டியலை உருவாக்க மனிதவளத்துக்கான பொது ஆணையகத்தில் உள்ள தொழில் பாதுகாப்பு மையம் திட்டமிட்டுள்ளது. தகவலறிந்த செய்திகளின் அடிப்படையில் ஒரு உள்ளூர் அரபு நாளிதழுக்கு நிறுவனம் தங்கள் கோப்புகளை புதுப்பிக்க வேண்டுமென்றால் ஒப்புதல், கையொப்பம், காப்பீட்டுக் கொள்கை மற்றும் தொழிலாளர் விபத்துக்கள் மற்றும் காயங்கள் ஏதேனும் இருப்பின் அட்டவணையை உள்ளடக்கிய புள்ளி விவரங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்க வேண்டுமென்று அதிகாரிகள் மையம் கூறுகின்றது. உண்மையில் இந்த சட்டங்கள் தொழிலாளர் காப்பீட்டு நிபந்தனைகள் என்பது உண்மையில் நல்ல விடயம். தொழிலாளர்களுக்கு வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற விபத்துக்கள், காயங்களுக்கு இவர்கள் இன்சூரன்ஸ் பார்த்து கொள்ளும். இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 670 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று, 1 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அதே நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் 32 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். சுகாதார பணியாளர்கள் குவைத்திலிருந்து வெளியேறும் அபாயம் உள்ளதா? மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் உட்பட கடந்த சில மாதங்களாக தாயகம் திரும்புகின்றனர். காரணம், கனடா, நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து பெரும்பாலான மக்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதனால் வெளியேறி வருகின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 248.20, இலங்கை ரூபாவில் 651. நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள், 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.60, 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.95. நிறுவனங்களின் கோப்புகளை புதுப்பிக்க தொழிலாளர் காப்பீட்டுத் தொகை தேவைப்படுகின்றது. தொழிலாளர் காயங்கள் விபத்துக்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் சட்டங்கள் விதிமுறைகளுக்கு இணங்காத நிறுவனங்களின் விரிவான பட்டியலை மனிதவளத்தின் தொழில் பாதுகாப்பு மையத்தின் பொது ஆணையகம் தொகுக்க விரும்புகின்றது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் அரச பள்ளிகளுக்கும் பள்ளி மாணவர்கள் திரும்புவதனால் குவைத்தின் தெருக்களில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் பள்ளிக்கு திரும்புவதனால் போக்குவரத்து நெரிசல் தெருக்களில் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. பிரபல பிராண்டுகளில் போலியான ஆடைகள், காலணிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிரபல சர்வதேச வர்த்தக நாமங்களில் போலியான ஆடைகள், காலணிகள் அடங்கிய களஞ்சிய சாலையை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் வைரஸின் பூஸ்டர் டோஸை பெற்றிருக்கின்றனர். நாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தொற்று விகிதம் குறைந்து வருவதுடன் இந்த நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு பல காரணிகளாக தடுப்பூசி விகிதங்களின் அதிகரிப்பு, நோய் தொற்று எதிர்ப்பு தடுப்பூசிகளுக்கு தகுதியாக மொத்த மக்கள் தொகையில் சுமார் 85% எட்டியிருப்பதுடன் சுகாதார விழிப்புணர்வு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பை தவிர்ப்பது என்று சொல்லப்படுகின்றது. குவைத்தில் இதுவரை பூஸ்டர் டோஸ், அதாவது 3வது தடுப்பூசியை 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். வணிக விசாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. உள்துறை அமைச்சகம் அனைத்து வகையான விசிட் விசாக்களையும் வழங்க திட்டமிட்ட நிலையில், குறிப்பாக வெளிநாட்டவர்களின் குடும்பங்களுக்கு வணிக விசிட் விசா வழங்குவதை நிறுத்துமாறும் வாய்மொழி அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதாகவும் பாதுகாப்பு தகவல் தெரிவித்தது. குறிப்பாக அரபு நாட்டின் குடிமக்களுக்கு இது மிகவும் அவசியமானால் அல் அன்பா தினசரி அறிக்கையின் ஆதாரத்தின் அடிப்படையில் நாட்டின் பல பிரஜிகள் கைது செய்யப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் புனித ரமலான் மாதத்துக்கு முன்பே குவைத்துக்கு வந்ததை கண்டுபிடித்திருக்கின்றனர்.
குறிப்பாக வருகை விசா வழங்கப்பட்டு முன்பு குவைத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளுடன் ஒரு பார்வையாளர் வைரசுக்கு எதிரான தடுப்பூசி போடப்பட்டிருப்பதை உறுதி செய்வதற்கான நடைமுறைகளை ஆதாரம் வழங்கியிருக்கின்றது. குடியுரிமை விவகாரத்துறை வருகை விசாக்கள் வழங்கும் அதே நேரத்தில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் விமான நிறுவனங்கள் தடுப்பூசி சான்றிதழை சரிபார்க்க வேண்டுமென்று கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியான கருத்தில் கொண்டு அமைச்சகம் விரைவில் புதிய நடவடிக்கை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 242,000 பேர் விடுமுறை நாட்களில் பயணம் செய்துள்ளனர். தேசிய விடுமுறை நாட்களில் சுமார் 242,000 குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர் பயணம் செய்தனர். இதன் மூலம் நாட்டில் பணப்பரிமாற்ற சந்தைக்கு புத்துயிர் அளித்தல், பணம் அனுப்புதல், வெளிநாடுகளில் செலவழிப்பதற்கான நாணய பரிமாற்றம் ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கருத்தில் கொண்டு தினசரி தனித்தனியான அறிக்கைகளில் பல பணம் மாற்றுபவர்கள் சந்தைக்கு ஒரு பெரிய மீட்சியை காண்கின்றது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். வெவ்வேறு நாணயங்கள் வாங்கிய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களிடையே அதிக தேவையை கருத்தில் கொண்டு சொல்லப்படுகின்றது. தேசிய விடுமுறை நாட்களில் 28,891 மேற்கோள் வழங்கப்பட்டன. அதாவது ஒரு வாரத்தில் 28,891 போக்குவரத்து விதிமீறல் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து போக்குவரத்துறை பொது இயக்குநரகம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 105 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தடுப்பூசிகள் போடாத ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு PCR தீர்வு குறித்து தனது நிலைப்பாட்டை கல்வி அமைச்சகம் அறிவிக்க வேண்டும். இந்த விவகார குழுவின் முடிவுக்கு முரண்படுவதனால் கல்வித்துறையில் பரவலான சர்ச்சைகள் கிளம்பியிருக்கின்றது. அனைத்து அரச ஊழியர்களும் கடைப்பிடிக்க வேண்டிய நீதி மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் இந்த முடிவில் கூறப்பட்டுள்ளபடி அனைத்து அரசு ஊழியர்களும் தங்கள் பணியை தொடங்கியுள்ளனர். 2வது செமஸ்டருக்காக திருத்தப்பட்ட கல்வி நாட்காட்டி மற்றும் பள்ளி வேலை பொறிமுறை விரிவாக அறிவிக்குமாறு அமைச்சகத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆர்தியாவில் குவைத் குடும்பத்தை கொன்ற வழக்கில் இந்தியர் கைது. குவைத்தில் அண்மையில் ஆர்தியா இல்லத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபரை குவைத் போலீசார் கைது செய்திருப்பதாக உள்துறை அமைச்சு செய்திகள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர் சுலேபியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் இந்திய பிரிட்ஜி என்பதுடன் அருகிலுள்ள வீடுகளின் CCTV கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட துரித விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டார். கணவன், அவரது மனைவி மற்றும் அவர்களது மகள் ஆகியோர் 3 பேரை கத்தியினால் கொத்தி கொலை செய்த பின்னர் சந்தேக நபர் வீட்டிலிருந்து திருடிய தங்கம் மற்றும் ரொக்கமான 300 தினார் பணம் போலீசார் கண்டெடுத்துள்ளனர். சந்தேக நபர் உரிய அதிகாரிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு அவர் திட்டமிட்ட கொலை குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாகவும் உள்துறை அமைச்சு அறிக்கை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. நன்றி. தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பெற்ற கொமன் விவரங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். முதல் யஹாரா, உங்கள் பதிவுகள் நன்றாக உள்ளது, உங்கள் வாய்ஸ் சூப்பர் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் யாமல் முகமது, அஸ்லாமோ அலைக்கும் யஃப்னா நியூஸ், வெல்கம் ஃப்ரம் ட்ரியா சவுதி என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ்எல்எஸ் இலியாஸ், ஹாய் வணக்கம், குவைத் நியூஸ் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அதை தந்தமைக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். ரமேஷ், ஹாய் அண்ணா வணக்கம், உங்கள் பதிவுகள் அனைத்தும் பயனுள்ளது, நான் இலங்கை குவைத் பாய்காலா தீவில் வேலை செய்து வருகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ரமேஷ். மற்றும் ஜேக் அப்துல்லா, அஸ்லாமு அலைக்கும், உங்கள் தகவல்கள் அருமை, உங்கள் வாய்ஸ் அருமை, வாழ்க வளமுடன், அன்புடன் MS என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது லாஃபியர், அஸ்லாமு அலைக்கும், யஃப்னா தமிழ் நியூஸ், யூ ஆர் டூயிங் அமேசிங் ஒர்க் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் NGP நியூஸ், அஸ்லாமு அலைக்கும், வணக்கம், நாங்கள் நாள்தோறும் உங்களுடைய அருமையான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பலன் பெறுகின்றோம், தொடரட்டும், உங்கள் சேவை எதிர்பார்க்கின்றோம். நான் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த நஜீப் ஏ காதர், குவைத்தில் யஹாரா பிரதேசத்தில் வேலை புரிவதாக சொல்லியிருக்கின்றார். வணக்கம் சகோதரா அலி, உங்கள் சேனலில் இப்போது குவைத் செய்திகள் குறைவு, கமெண்ட் பண்ணுவார்கள், அதை அதிகமாக செய்தியாக தருகின்றீர்கள், இது உங்கள் ஊடகத்தை பாதிக்காதா? குவைத் பற்றிய செய்திகளின் இறுதியில் தான் கொமன் விவரங்களை படிக்கின்றோம். ஆகவே செய்திகளை பார்த்த பின்பு, செய்திகள் பார்த்து முடித்தவர்கள், கொமன் படிக்க விருப்பமில்லாதவர்கள் அதோடு நிறுத்தி வெளியேறி விடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். குவைத் செய்திகள் பெரும்பாலும் கிடைப்பது குறைவாக இருக்கின்றது, அதனால் செய்திகள் குறைவாக இருக்கின்றது. முக்கியமான செய்திகள் கிடைக்க வரும் பட்சத்தில் அதை தனிச்சியதியாகவும் நாங்கள் திறக்கின்றோம். இதுவரை பாதிக்கவில்லை,
தெரியாது, பாதிக்குமோ என்று தெரியாது. மற்றும் எஸ்பி கிஷோர், வணக்கமான நான் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் பாண்டிக்குடி தற்பொழுது குவைத்தில் வேலை செய்து வருகின்றேன். மற்றும் அனீஸ் ஃபைர் ரோசஸ், அஸ்லாம் அலைக்கும் அண்ணா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சிறைவாசிகள் விடுதலை கிடைக்குமா என்று கேட்டிருக்கின்றார். குவைத் கவர்மெண்ட் விடுதலை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பொதுமன்னிப்பு காலம் வந்தால் விடுதலை செய்வார்கள். கண்டிப்பாக குறைந்தளவு குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்பவர்களுக்கு குறைந்த தண்டனைகள் அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 380 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். குறைந்த அபராத குறைந்த தண்டனை பெற்றவர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு காலம் வழங்கியிருந்தார்கள். ஆகவே வரும் நாட்களிலும் இதுபோன்ற செய்திகள் வரும். மற்றும் உங்கள் நண்பன் தில்லை அருமை என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சிமான் ஹிஸ்புல்லா, வணக்கம் அண்ணா, நான் ஸ்ரீலங்கா திருகோணமலை பாலத்தோப்போர் என்ற கிராமத்தில் வசித்து வந்தேன். தற்பொழுது குவைத்தில் அப்துல்லா யகாராவில் டிரைவராக வேலை பார்க்கின்றேன். உங்கள் செய்திகள் அருமை அண்ணா, வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது ஹுசேன், அஸ்லாம் அலைக்கும், ஜாஃப்னா தமிழ் நியூஸ் வெரி நைஸ் ஃப்ரம் இந்தியா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் யொனிதா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நாஃபியா கிச்சன், தேங்க்யூ ஃப்ரோ நைஸ் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராஜா ராஜா அண்ணா, வணக்கம், உங்கள் நியூஸ் நல்லா இருக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ரமேஷ்குமார், ஐ லவ் யுவர் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ரிஃபானா பானு, மற்றும் ராணி ராணி, நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஷாஜகான் ஹனீஃபா, வணக்கம் அண்ணா, உங்கள் நியூஸ் சூப்பர் ஐயா என்றும் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது சல்மான், தேங்க்யூ ப்ரோ என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் லிங்கம் பாண்டியன், மற்றும் முனாஃப் ரியானா, வணக்கம் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் டூல், தேங்க்யூ ப்ரோ என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் வெங்கடேஷ் காண்டிபன், குட் மார்னிங், ஐ எம் குவைத் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முனாஃப் சிராஜ், தேங்க்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மேரி சுபா, மற்றும் ஈஸ்வரன் ஈஸ்வரன், வணக்கம் சகோதரா, சுகமா, பல வருடங்கள் உங்கள் பதிவை கேட்டு வருகின்றேன். ஆம், தெரியும், நீங்கள் நீண்ட நாள் வாசகர், நீண்ட நாள் எமது செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பவன், கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு வாரம், நிறைய கொமெண்ட்டுகளை எமக்காக தருகின்றீர்கள். நல்லது கெட்ட விடயங்களை பகிர்ந்து வருகின்றீர்கள். அருமை தினம், உங்கள் பதிவுகள் பயனுள்ளவை. கோட் பிளஸ் யூ. சகோதரா செல்வி, இலங்கை அவிசாவளை குவைத்தில் பணிபுரிகின்றேன், நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ரஹீமா, வெரி குட் நியூஸ், ஐ ஆம் ஆல்வேஸ் எமது நியூஸை கேட்பதாக சொல்லியிருக்கின்றார். மற்றும் அப்பாஸ் அப்பாஸ், ஹாய் ஐயா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மேரி, வணக்கம் தம்பி, உங்கள் நன்றாக உள்ளது, என் பெயர் மேரி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் எம்எஸ் டிஜி, ஹாய் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மும்தாஸ் ஷாஜகான், ஹாய் ப்ரோ, யுவர் நியூஸ் வெல்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மோனிசா, வணக்கம் அண்ணா, நான் ஸ்ரீலங்கா திருகோணமலை இப்பொழுது குவைத்தில் வேலை பார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அன்பர் அலே, மற்றும் தாமரை வால்க், சூப்பர் நியூஸ் ப்ரோ என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மை ஆர்டிஸ்ட் ராஜா, மை ஆர்டிஸ்ட் ராஜா எனது யூடியூப் சேனல், நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் தூக்கத்துக்கு மருந்து என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் விஜயஸ் சின்ன தாம்பே, சூப்பர் சூப்பர் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மகேஸ்வரி மகா அண்ணா, பொது மன்னிப்பு வர வைரஸ் தொற்று சீரான நிலைமைக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக பொது மன்னிப்பு வரும். நிறைய பேர் பொது மன்னிப்பை பயன்படுத்துவதற்கு இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களை வெளியேற்ற நடவடிக்கை தொடரும். ஆகவே காத்திருப்போம். எப்போது அறிவித்தல் வரும் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக வரும், இந்த ஆண்டு வரும். மற்றும் போஸ், குட் மார்னிங் சார், சூப்பர் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராக்ஸன் ரோனிக்ஸ், மற்றும் முகமது சல்மான், அண்ணா சலாம், ப்ளீஸ் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது முஜீப், தேங்க்ஸ் முஜீப் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஃபாரிஸ் ஃபாரிஸ், நான் கிண்ணியா அண்ணா, உங்கள் நியூஸ் மிகவும் அருமை, நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஜாரிகா, ஹை ஹை ஹாய் என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் ஆர் தங்க மாணிக்கம், குவைத்திலிருந்து. மற்றும் கண்ணகி கண்ணகி, ஹாய் ப்ரோ, எப்படி சுகம் என்று கேட்டிருக்கின்றார். நாங்கள் நலம், நீங்கள் அப்படி. மற்றும் இன்னொரு ஞாமிலா, நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னும் செய்தியோடு உங்களை சந்திப்போம்.